ராகுல் காந்தி காங்கிரஸின் வரலாற்றிலும் இந்திய அரசியல் வரலாற்றிலும் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கும் பெயர். பாரம்பரிய பெருமை கொண்டதும் இந்திய அரசியல் வரலாற்றுடன் பின்னிப் பிணைந்ததுமான ஜவஹர்லால் நேருவின் குடும்பத்தில் 19/6/1970 நாளன்று ராஜீவ்காந்தி சோனியா இருவருக்கும் அருமை மகனாக பிறந்தார் ராகுல் காந்தி. பாட்டி இந்திரா காந்தி அப்போது இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்தார். பாட்டியின் கொஞ்சலிலும் அரவணைப்பிலும் வளரக்கூடிய நினைத்து பார்க்க முடியாத அரிய வாய்ப்பு ராகுலுக்கு. அந்த இளம் வயதில் பெரும்பாலான நேரங்களில் பாட்டியின் அன்பிலும் பாசத்திலும் திளைத்திருந்த ராகுலுக்கு அவரின் அரசியல் மூச்சுக்காற்று படாமலாயிருந்திருக்கும், நிறைய பட்டிருக்குமே. பாட்டி இந்திராவின் அரசியல் மூச்சுக்காற்று ராகுலின் நாடி நரம்புகள் முழுவதும் அந்த இளம் வயதிலேயே ஓடத் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. அத்துடன் தந்தை ராஜீவ்காந்தி, தாய் சோனியா ஆகியோரின் அளவற்ற பாசமும் சகோதரி பிரியங்காவின் இணையற்ற அன்பும். ராகுல் டில்லி செயின்ட் கொலம்பியாஸ் பள்ளி, டேராடூனில் இருந்த தி டூன் ஸ்கூல் ஆகிய கல்விக் கூடங்களில் பயின்றார். அப்போதுதான் நாட்டையே உலுக்கிய அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. இது நடந்தது 1984 பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவம். இந்திராவின் மரணத்தை தொடர்ந்து ராஜீவ்காந்தி பிரதம அமைச்சராக ஆனார். அப்போது பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த ராகுல் பிரியங்கா இருவருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை. எங்கே அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து உண்டாகிவிடுமோ என்று நினைத்து அவர்கள் இருவருக்கும் வீட்டிற்குள்ளேயே கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்படித்தான் அவர்கள் படித்தார்கள். 1989 டில்லி செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார் ராகுல். அதற்கு பிறகு அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். எந்தவித கவலையும் இல்லாமல் பகிர்ந்து கொண்டிருந்த ராகுலின் வாழ்க்கையிலும் இந்திய மக்களின் இதயங்களிலும் இடி என ஒரு அதிர்ச்சி செய்தி. ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்பதே அது. இது நடந்தது 1991. பாட்டி இந்திரா காந்தியின் அன்பையும் அரவணைப்பையும் நிரந்தரமாக இளம் வயதிலேயே இழந்துவிட்ட ராகுலுக்கு தன் பாசத்திற்குரிய தந்தையையும் நிரந்தரமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானதென்றால் அதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? எனினும் மனதிடம் கொண்ட ராகுல் அதை தாங்கிக் கொண்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவருடைய கல்வி ராலன்ஸ் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. 1994 ராகுல் தன் BA படிப்பை முடித்தார். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அங்கு அவருடைய பெயர் ராகுல் காந்தி அல்ல, ரால் வின்சி. இதுதான் அப்போது அவருடைய பெயராக இருந்தது. ராஜீவ்காந்தி சோனியாவின் மகன் அவர் என்பது யாருக்கும் தெரியாது. பல்கலைக்கழகத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் மட்டுமே இந்த உண்மை தெரியும். இவ்வளவு சிரமங்களையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளையும் கடந்துதான் ராகுல் கல்வி பயின்றார். தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ட்ரினிட்டி கல்லூரியில் ராகுல் MPhil பட்டம் பெற்றார். இது நடந்தது 1995. அதற்கு பிறகு லண்டனில் இருந்த மானிட்டர் குரூப் என்ற மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தில் ராகுல் பணியாற்றினார். தொடர்ந்து 2002 மும்பையில் உள்ள பேக் ஆப் சர்வீசஸ் லிமிடெட் என்ற டெக்னாலஜி அவுட்சோர்சிங் நிறுவனத்தின் ஒரு இயக்குநராக ராகுல் ஆனார். 2004 தான் அரசியலுக்குள் நுழைய தீர்மானித்திருக்கும் முடிவை அறிவித்தார் ராகுல். தன் கொள்ளு தாத்தா ஜவஹர்லால் நேரு நடந்த பாதையில், பாட்டி இந்திரா காந்தி நடந்த பாதையில், தந்தை ராஜீவ்காந்தி நடந்த பாதையில், அருமை அன்னை சோனியா காந்தி நடந்து கொண்டிருக்கும் பாதையில், அரசியல் பாதையில்
கம்பீரமாக நடைபோட ஆரம்பித்தார் ராகுல் காந்தி. அந்த சமயத்தில் வெளிநாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த ராகுல் இந்தியாவில் நிலவிக் கொண்டிருக்கும் மத ஜாதி பாகுபாடுகளையும் கலவரங்களையும் ஒடுக்குவதே தன்னுடைய தலையாய கடமை என்று உறுதியான குரலில் கூறினார். அரசியலுக்குள் கால் வைத்த பிறகு அவர் அளித்த முதல் பேட்டி அதுதான். தொடர்ந்து தன் தந்தை ராஜீவ்காந்தியின் தொகுதியான அமேதியில் நடைபெற்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டார். 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். 2006 வரை ராகுல் வேறு எந்த ஒரு பதவியிலும் இல்லை. அவரும் அவருடைய சகோதரி பிரியங்காவும் ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தங்களின் அன்னை சோனியா காந்திக்காக 2006 தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார்கள். தங்களின் பாட்டி இந்திரா காந்தியும் தந்தை ராஜீவ்காந்தியும் நாட்டுக்காக உயிர் விட்டதையும் குடும்ப தலைவியாக இருந்த சோனியா காந்தி காங்கிரசுக்கு தலைமையேற்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதையும் மக்களிடம் தெரு தெருவாக அலைந்து தன் சகோதரியுடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி. அந்த பலமான பிரச்சாரத்தின் விளைவாக சோனியா காந்தி 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இந்திய இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளராகவும் ராகுல் காந்தி திறமையுடன் பணியாற்றினார்.